Hi friends, welcome to Instant Recipes Tamil. Ellar eppadi irukkeenga? Nalla irukkeengala? Vaanga ipo nama mutton biryani paapom. Biryani naale romba taste a irukum. Adhilayum fresh a varuthu nama arachi podi pannittu odane nama biryani seiyumbodhu romba romba taste a irukum. Manamey avlo sollave venda avlo attakasama irukum. Vaanga ipo na adukku aduppla vandu or pan vechirken. Oru nachathira soombu, oru patta, oru biryani ela 3 ஏலக்காய் 3 கிராம்பு 1 டீஸ்பூன் வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு 2 டீஸ்பூன் மல்லி 1/2 டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் இதல சேர்த்துக்குறோம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்ல லைட்டா அப்படியே mix பண்ணிட்டு எடுத்து தொட்டு பாத்துக்கோங்க லைட்டா சூடு ஏறிச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அப்படியே அந்த சட்டியில வைக்க வேண்டாம் கருகிரும் அதனால நான் வந்து சட்ல மாத்திக்குறோம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்குறோம் மட்டன் பிரியாணி நம்ம குக்கர்ல தான் இப்ப பண்ண போறோம் நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டுருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க நிறைய மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டுருக்கேன் இப்ப நம்ம குக்கர்லயே பண்ணிக்குறோம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கேன் அது அரை மணி நேரம் ஊற போட்டுருக்கேன் இப்ப நாம 2 டேபிள்ஸ்பூன் வர மாதிரி oil விட்டுக்குறோம் ஒரு 3 ஸ்பூன் ghee விட்டுக்குறோம் ரெண்டு பிரியாணி இல ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்குறோம் Rice வந்து 450 கிராம் சேர்த்திருக்கேன் அதுக்குள்ள அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்ப ரெண்டு பெரிய வெங்காயம் கரெக்டா இருக்கும் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி 2 ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் இந்த தக்காளி இந்த இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா mix ஆயிரணும் அந்த தக்காளியோட ரூபமே தெரிய கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கிரணும் நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனதோட நம்ம வந்து இப்ப தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் 1 2 3 இந்த சின்ன குளிக்கரண்டி இதுல வந்து நான் 3 கரண்டி ஆட் பண்ணிருக்கேன் இப்ப நல்லா இத mix பண்ணிரவும் அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிரணும் ஓவர் போடும் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் chili powder நாம அரைச்ச மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் இதை இப்ப நல்லா வதக்கிரவும் எண்ணெயில அரை 100 கிராம் மட்டனையும் உள்ள சேர்த்துக்கிறோம் இதை இப்ப நல்லா mix பண்ணிரவும் அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுறோம் இது அப்படியே சிம்ல இருக்கட்டும் கொஞ்ச நேரம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இது கொஞ்ச நேரம் எண்ணெயில அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு கறியில இருந்து நல்ல தண்ணி விட்டு வருது நான் வந்து இந்த டம்ளர்ல தான் நான் வந்து ரைஸ் அளந்தேன் இதுல வந்து நான் 3 டம்ளர் ரைஸ் அளந்தேன் 1க்கு 1.5 கணக்குக்கு நான் வந்து இப்ப ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுறேன் இப்ப கறி வேகிறதுக்காக
இப்போ நம்ம மூணு விசில் விட்டுருவோம். மூணு விசில் விட்டுட்டு பார்ப்போம். குக்கரில் மூணு விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். நம்ம எந்த டம்ளரில் ரைஸ் எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கும். இதில் மட்டன் வெந்துருச்சு. மட்டன் வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ரைஸ் வந்து அந்த கப்பு காமிச்சல, அதில் மூணு கப்பு ரைஸ் எடுத்தேன். மூணு கப்பு ரைஸுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை கணக்குக்கு நாலரை டம்ளர் தண்ணி வைக்கணும். இது பழைய அரிசிங்கிறதுனால அஞ்சு டம்ளர் வைக்கணும். இதில் ஏற்கனவே ரெண்டு டம்ளர் இருக்குது. நம்ம மூணு டம்ளர் ஊற்றிக்கிறோம் தண்ணி. நான் வந்து இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு அந்த இது அரைச்சதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை இப்போ மூணு டம்ளர் ஊற்றணும் மொத்தமாக. ஏற்கனவே நம்ம ஒரு டம்ளர் ஊற்றணும், அதிலேருந்து ஒரு டம்ளர் வந்திருந்தது மொத்தம். இப்போ நம்ம ரெண்டு மூணு மூணு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும். நான் ரைஸ் பழைய ரைஸுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் வச்சேன். தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கிறோம். தண்ணி கொதித்ததோடு நம்ம இது பண்ணிக்கிறோம். தண்ணி இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சோம்ல, அதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கிறோம். அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறோம். அரிசி போட்ட பிறகு நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மூடி வச்சுக்கிறோம். தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இந்த அளவு நமக்கு நல்லா கொதிக்குது. கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் வத்திருச்சு. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, கொஞ்சம் நல்லா வத்திருச்சு தண்ணியுமே. இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுக்கிறோம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோன்னே அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி 10 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரியாணி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.